நம்முடைய சபையிலே வேதாகம வகுப்பை துவங்கி இந்த 127வது வகுப்பு கொரிந்தியர் புத்தகத்தை முதலாவது நிருபம் துவங்கி இது 15வது சீரீஸே நாம் பார்த்து வருகிறோம். முதல் 4 அதிகாரங்கள் பிரிவினையை, சபையில் இருக்கிற பிரிவினையை குறித்து பேசுகிறதை நாம் பார்த்துருக்கிறோம். 5, 6 அதிகாரம் சபையில் இருக்கக்கூடிய விபச்சாரம், வேசித்தனத்தை குறித்து நாம் பார்த்தோம். 7வது அதிகாரம் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சம்பவம், கன்னிகைகள் திருமணத்தை குறித்த சம்பவத்தை குறித்து விளக்கம் கொடுக்கப்பட்டதை நாம் 7வது அதிகாரத்தில் பார்த்தோம். 8வது அதிகாரமும் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக, விசேஷமான ஒரு கேள்விக்கு பதிலை கொடுக்கக்கூடியதாக 8வது அதிகாரம் இருக்கிறதே நாம் பார்க்க இருக்கிறோம். என்ன ஒரு கேள்வி என்று சொன்னால், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட மாம்சத்தை, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட மாம்சத்தை உட்கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வி அவருக்கு போயிருக்கிறது. அதாவது ஒரு பகுதியை படைப்பார்கள், இன்னொரு பகுதியை மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுப்பார்கள். ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு தட்டிலே வைத்து விக்கிரகங்களுக்கு பூஜை செய்து மற்ற பகுதியெல்லாம் மற்றவர்களுக்கு பருக கொடுப்பார்கள். எதை பூஜை செய்தார்களோ அதை அங்கே விட்டு விடுவார்கள், அல்லது அந்த பூஜாசாரிகளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு மிச்சதை ஜனங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். இதெல்லாம் நமக்கும் மிக அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலும் இது வருகிற ஒரு கேள்விக்கு உண்ண ஒரு பதிலை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். படைத்த ஒரு பொருள் என்று சொன்னால் நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் எடுப்பது கிடையாது, நாம் மறுத்து விடுகிறோம். அது நமக்கு நன்றாகவே படித்துக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். பவுல் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி பவுலுக்கு கேட்கப்பட்ட பொழுது அவர் அதற்கான விளக்கத்தை மிக தெளிவாக இந்த அதிகாரத்திலே முழுவதும் 8வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தை இந்த சம்பவத்திற்கு என்று குறிப்பிடுகிறார். வாசிக்கிறேன் முதல் வசனத்திலிருந்து, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவுனா தெரிந்திருக்கிற விஷயம், நமக்கு என்ன தெரிந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை தவிர்க்க வேண்டும் என்பது நம்ம அதிகமாய் ஆதாரமாக தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். பவுல் இதை எப்படி கொண்டு வர்றாருன்னு சொன்னா, அதுக்கு நீங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுறாரு. ஏன்னா அது ஒண்ணுமே கிடையாது, விக்கிரகம் என்பது ஒண்ணுமே கிடையாது. அதுல ஒருவேளை படைச்சதை கொண்டு வந்து யாராவது நமக்கு கொடுத்து இது படைச்சதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லாம கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்டுருக்கிற பட்சத்துல நமக்கு உடனே அந்த பிசாசு நம்மளை பிடிச்சிருமா இல்ல பிடிச்சிருக்கா? எத்தனையோ மார்க்கெட்ல நமக்கு சாதனங்கள் வருது, பூஜை பண்ணணும்னு வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. கடையில விற்கிற பொருள் அறிந்தும் நாம செய்வதல்ல, ஆனால் அறியாமல் ஒருவேளை உட்கொண்டிருந்தால் அது நம்மை மேற்கொண்டிருக்கிறதுன்னா அது கிடையாது. ஏன் அப்படி கிடையாது? விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். படைக்கப்பட்டவர்களை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். தேவன் என்பது ஒருவர் தான், கடவுள் என்பது ஒருவர் தான், மற்றது எல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். நீங்களா ஒரு பொம்மையை செஞ்சு நீங்களா அதுக்கு வந்து ஒரு சக்தியை இருக்கு நினைச்சுக்கிட்டு நீங்களா நம்ம வந்து ஒரு கற்பனையை செய்து கொள்ளும் பொழுது மனுஷன் கொடுக்கிற முக்கியத்துவம் உண்மையான அப்படி ஒரு சக்தி அதுல இருக்குமானா ஒண்ணும் கிடையாது. அதுவா எந்திரிச்சு ஓடுமா, உருண்டு ஓடுமா, பேசுமா, கண்ணை தொடர்ந்து பார்க்குமா? ஒண்ணும் நடக்காது. ஒருவேளை போட்டோஷாப்ல வேணா அப்படி போட்டு காட்டலாம், பால் ஊத்தும் பொழுது கண்ணை தொடர்ந்து பார்த்துருச்சு அப்படின்னு.
இப்ப கொஞ்ச நாள் ஃபேஸ்புக்ல வந்துட்டு இருக்கு. உண்மையா முடியுமானா முடியாதுன்னா அது நாம தான், மனுஷர்கள் தான் அதை படைத்தார்கள், மனிதர்கள் தான் அதற்கு படம் வரைந்து உருவத்தை கொடுத்து மிருகங்களில் உள்ள தலையை கொண்டு வந்து மனுஷனே மனுஷன்ல உள்ள உறுப்புகளை கொண்டு மிருகத்திலே கொண்டு வைத்து இவர்களுக்கு ஒரு விகாரமாக ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு காரியத்தை போல அவர்கள் செய்து தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்று அதை வரைந்து கொண்டார்களே ஒழிய உண்மையாகவே அதுக்கு ஏதாவது சக்தி இருக்கானா அது ஒன்றும் கிடையாது. ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் தான் தேவன் என்பது நமக்கு நல்லா தெரியும். படைத்தவர் ஒருவர் தான் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். அவரே சர்வ வல்லவர் என்றும் நமக்கு நன்றாய் தெரியும். பாக்கி எல்லாம் அவருக்கு கீழே தான் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். அப்போ ஒரே தேவர் என்று சொல்லும் பொழுது நமக்கு சில கேள்விகள் வரலாமா கீழே வசனத்தை போட்டிருக்கேன். 1 4 16 அதிகாரம் 26 வசனத்துல சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். எல்லா யாரெல்லாம் அவர்கள் தங்களுடைய கடவுள் என்று சொல்கிறார்களோ அவை எல்லாம் விக்கிரகம் தான். அது ஒரு சிலை, ஒரு வடிவம் கொடுக்கப்பட்ட ஒரு கல், வடிவம் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு மண்ணினாலேயோ அல்லது மரத்தினாலேயோ செய்யப்பட்ட ஒரு பொம்மை. அந்த வார்த்தை சொன்னா அது பொருத்தமா இருக்கும். அது ஒரு பொம்மை, கடையில போய் ஒரு பொம்மையை வாங்குறோம், அதுல நமக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்கானா இல்ல. ஆனா அந்த பொம்மையில ஒரு மாலையும் போட்டு ஒரு குங்குமம் வச்சு அதுல வந்து எண்ணெயெல்லாம் ஊத்தி விட்டுட்டா உடனே அது விக்கிரகம் அப்படின்னு நம்ம அதுக்கு மாறி அதை உரு மாற்றுகிறோம். ஆனால் அதுல ஏதாவது வித்தியாசமா ஏதாவது அதுல சக்தி வந்துருமானா வராது. ஏன்னா ஒண்ணும் இல்லாது, விக்கிரகம் என்பது ஒன்றும் இல்லாத ஒரு காரியம், மனிதர்கள் உருவாக்கின ஒரு விஷயம். இப்ப 5வது வசனம், வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருந்தாலும் என்று சொல்கிறார். வானத்திலேயும் பூமியிலும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் நமக்கு ஒரு தேவன் ஒரு கர்த்தர் என்பது நமக்கு தெரிந்திருக்கிறது என்று சொல்றார். யார் அந்த தேவர்கள், யார் அந்த கர்த்தர்கள், அது நம்ம தெரியும். தேவர்கள் என்று சொல்லப்படுவது மனிதர்கள் அழைக்கிற ஒரு விஷயம், மனிதர்கள் அழைக்கிற ஒரு விஷயம். என்னுடைய கடவுள் அப்படின்னு சொன்னா மனிதர்கள் கோட்பாடு வைத்திருக்கிற 33 கோடி கடவுள் இருக்கு அப்படின்னா மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்ட கடவுள்கள். அதெல்லாம் உண்மையான கடவுள் யார் என்பது, சக்தி வாய்ந்தவர் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தங்களுக்கு இஷ்டமான ஒரு கடவுள்களை கர்த்தாக்களை ஏற்படுத்தி கொள்கிறது மனிதர்கள் வழக்கத்தில் இருக்கிறது. வேதாந்தத்தில் நம்ம பார்க்கும்போது ஆங்கில புஸ்தகம் ஆங்கில வேதாந்தத்தில் பார்த்தா தேவாதி தேவனுக்கு கொடுக்கிற ஜீக்கும் மனிதர்கள் அழைக்கிற ஜீக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். சின்ன ஸ்மால் லெட்டர் ஜி எங்கெல்லாம் வேதாமத்திலே வருகிறதோ அது மனிதர்கள் ஏற்படுத்தின கடவுளையும், கேபிட்டல் லெட்டர் ஜி வரும் பொழுது தேவாதி தேவனையும் குறிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய தமிழ் வேதாமத்துல வந்து கர்த்தர் தேவன் எங்கெல்லாம் போட்டிருக்கோ அதெல்லாம் போர்டுல இருக்கும். போர்டுல இல்லாததெல்லாம் பாத்தீங்கன்னா அது மனிதர்களுடைய விக்கிரகங்களை குறிக்கிறதா இருக்கும். என்னைக்குமே நாம லெட்டர் எழுதும் பொழுது, இமெயில் பண்ணும் பொழுது, சாட் பண்ணும் பொழுது தேவனை குறிக்கிற கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தைகள் நாம அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். காட் அப்படின்னா கேபிட்டல் ஜி எப்பொழுதுமே உங்களோட விளக்கம், லார்ட் அப்படின்னா கேபிட்டல் எல், அவரை ரெஃபர் பண்ற ஹிம் ஹிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கேபிட்டல் ஹெச், இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் பொழுது கேபிட்டல் ஹெச் ஸ்மால் ஐ ஸ்மால் எம் வரும், தேவனை குறிக்கும் பொழுது கேபிட்டல் ஹெச் கேபிட்டல் ஐ கேபிட்டல் எம் வரும். இதெல்லாம் வந்து கேபிட்டல் இருக்கக்கூடிய விஷயங்கள். பைபிளை படிக்கும் பொழுது இந்த மாதிரியான கிராமரை நாம் அதை தெரிந்து கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் யாரை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சில இந்த தேவர்கள் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்கள் அநேக கர்த்தாக்கள் யார்? இறைமையா 22வது அதிகாரம் 28வது வசனத்துல ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கிறேன். நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள்,
நீங்களாக ஏற்படுத்திக் கொண்ட தேவர்களுக்கு உன் ஆபத்து காலத்தில் உன்னை ரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டும். யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. பாருங்க என்ன அழகா சொல்றாரு, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. நம்ம தமிழ்நாட்டில் 33 மாவட்டம் இருக்குன்னா 33 கடவுள், ஆனால் 33 இல்லை 33 கோடி கடவுள் இருக்கு. பட்டணத்தை காட்டிலும் கடவுள் கூடுதலா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது பழைய ஏற்பாட்டுல நம்ம யூதா கோத்திரத்திலே அது அவ்வளவு இருக்கிறதாம். உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. நான் வீட்டுக்கு வீடு ஒரு கடவுளை உண்டு பண்ணி வச்சிருந்துருக்கிறாங்க. அந்த அளவுக்கு விக்கிரவாராதனையில தேவனுடைய ஜனகண்டப்பட்டது அந்த ஜனம் விழுந்து கிடந்ததை நாம் பார்க்க முடிகிறது. எரேமியா 11:13 வசனத்திலே, யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. எருசலேமுடைய வீதிகளின் இலக்கமும் நீங்கள் பாவாலுக்கு தூபம் காட்டும்படி அந்த லட்சியான காரியத்துக்கு ஸ்தாபித்த பீடர்களின் இலக்கமும் சரி. எவ்வளவு ஒரு வேதனையான காரியத்தை பாருங்க. யூதா கோத்திரம் தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்பட்டவர்கள் பின்வாங்கி போய் தங்களுக்கு தாங்களே தேவர்களையும் கடவுள்களையும் கர்த்தாக்களையும் உண்டு பண்ணி கொண்டார்கள். யோவான் 10:34 வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? யோவான் 10:34-35 தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிற வேத வாக்கியமும் தவறாததாக இருக்க என்று ஒரு வசனம் அங்கு வருகிறது. இது நம்ம எப்படி செய்ய முடியும், எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக தேவர்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே மனுஷர்களை பார்த்து நீங்கள் தேவர்கள் என்று சொல்கிறார் என்று நான் சொன்னேன் என்பதால் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களே தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க என்று சொல்லி ஒரு வசனம் சுவிசேஷ புத்தகத்தில் வருகிறது. இந்த இடத்துல தேவர் என்று யாரை சொல்கிறார்? நம்ம கோர்ட்டுக்கு போகும் பொழுது நீதிபதி என்னன்னு சொல்றாங்க? கிறிஸ்தவ பதத்துல லார்ட்னா யாரை குறிக்குது? கர்த்தரை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டுல அது பிதாவை குறிக்கிறது, புதிய ஏற்பாட்டுல அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதிகாரம் படைத்தவர், ஆளுமை நிறைந்தவர் லார்ட் என்று சொல்கிறது. கோர்ட்டுக்குள்ள போகும்பொழுது அந்த கோர்ட்டு முழுவதுக்கும் அவர் அதிகாரி, அதனாலதான் அவர் லார்ட் என்று கூப்பிடுறாரு. யாருடைய கரங்களில அதிகாரமும் சட்டமும் கையில் இருக்கிறதோ அவர்கள் கர்த்தர் அல்லது தேவர் என்று சொல்லி அவர்களுடைய கையிலே கொடுக்கப்படுகிற ஒரு பட்டம் அது. சட்ட திட்டங்களை கையிலே வைத்திருக்கிறவர்கள் அதை வைத்து அவர்கள் ஆட முடிகிறது, அவர்களை தேவர்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்று சொல்லுகிற சிறிய கர்த்தர், பெரிய கர்த்தர், சிறிய கர்த்தர் நார்மலான லெட்டர்ல யூஸ் பண்ணுறது, அது கர்த்தர்கள் கர்த்தாக்கள் என்று வருகிறது. அதிகாரம் உள்ளவர்கள், சட்டத்திட்டங்களை வைத்து ஆளுகிறவர்கள், அவர்களை குறிக்கிற ஒரு பதமாக இருக்கிறது. இப்போ நம்முடைய சப்ஜெக்டுக்கு வரும்பொழுது, 8வது அதிகாரத்தில் வரும்பொழுது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஒரு காரியத்தை, தேவர்களுக்கு படைக்கப்பட்ட ஒரு காரியத்தை உண்மையான தேவனை தொழுகிற நாம் பயப்பட வேண்டுமானா? அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா சம்பந்தம் இல்லை, அது ஒன்றும் இல்லை என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அதை எடுப்பதனால நமக்கு ஏதாவது ஒரு நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தை அது வந்து இழந்து இழக்க வைக்குமோ அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னா நாம் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். நம்முடைய தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது அவருக்கு மீறின எந்த சக்தியும் கிடையாது என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த சப்ஜெக்ட் கான்டெக்ஸ்ட் மாறுது 7வது வசனத்திலிருந்து. ஆகினும் இந்த அறிவுனா இப்போ நான் சொன்ன விஷயங்கள், இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசுவசிப்படுகிறது.
விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது, ஐயோ இது சாமி சாமி சாமியிட்ட படைச்சதா கொடு அப்படின்னு எடுத்து சாப்பிடக்கூடியவங்க அவர்கள் இருக்கிறவர்களே. ஏன்னா அதுக்கு ஒரு பொருட்டு கொடுக்குறாங்க, கிவிங் அன் இம்பார்ட்டன்ஸ், அந்த ஐடலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் எங்க குலதெய்வம், இதுதான் எங்களை வழி நடத்துது, இதுதான் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குதுன்னு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அவர்கள் அதை புசிக்கிறார்கள். 8வது வசனம், போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. எண்ணத்தினாலே புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. நீங்க அதை சாப்பிடுறதுனால உங்களுக்கு ஏதாவது நடந்துருமா, அல்ல சாப்பிடாம இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது நடந்துருமா? தேவன் உங்களை பார்த்து மெச்சு கொள்வாரா, தேவன் உங்களை பார்த்து ஏதாவது இதனால உங்களை வந்து கிரெடிட் கொடுப்பாரா? ரெண்டும் கிடையாது. இந்த டாபிக் பர்சன் டு பர்சன் இண்டிவிஜுவலாக உள்ள காரியம். ஒரு கடையில் போய் யாரோ ஒருத்தர் ஒரு பேக் வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிட்டாங்க, அதுல வந்து கறி இருக்கு, நம்ம அந்த நேரம் ஒன்றும் வழி வாய்ப்பு ஒன்றும் இல்லை, சமைக்கணும்னு நினைக்கிறோம், சாப்பிட்றதுல எந்த வித சக்தியும் நமக்கு வாய்ப்புள்ள போய் நம்மளை ஒன்றும் பிடி பிடிச்சி ஆட்டி ஒன்றும் செஞ்சிடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த கறியை சாப்பிடுவதனாலேயோ சாப்பிடாமல் இருக்கிறதுனாலயோ சாப்பிடணும்னா ஒரு வேளை பட்னியா இருக்கலாம், அவ்வளவுதான், சாப்பிட்டா வயிறு நிரம்பும், மறுநாள் காலையில் நல்லா இது பாத்ரூம் போகும், வேற ஒன்றும் அதுல வித்தியாசம் இருக்க போறது அல்ல. ஆனால் 9வது வசனம் திரும்பவும் ஆகிலும், 7வது வசனத்துல ஒரு ஆகிலும் பார்த்தோம், இப்ப 9வது வசனத்துல இன்னொரு ஆகிலும், ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கல் ஆகாதபடிக்கு பாருங்கள். இங்கதான் வந்து ஒரு கிறிஸ்தவன் ஞானமா நடந்து கொள்ளணும். யார் பலவீனர்? விக்கிரகத்தை ஃபாலோ பண்ணுறவர்களே இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. இதை குறித்து இந்த மாதிரி இப்போ விக்கிரகம் ஒண்ணும் கிடையாது, அதுல ஒரு சக்தியும் கிடையாது, இது வெறும் கல், இது வெறும் மண், வெறும் மரம், இதை நீ வந்து நீ என்னால பண்ணிட்டு கொடு, நான் உன் கண்ணு முன்னாடி வாயில இருந்து சாப்பிடுறேன், சேலஞ்ச் பண்ணலாம், ஒண்ணும் நடக்க போறது நம்ம. ஆனால் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் அவர்களுக்கு தடுக்கல் ஆகாதபடிக்கு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி? 10வது வசனத்துல விளங்குற அறிவு உள்ளவனாகிய உன்னை, அதாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நாம், விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால், பலவீனனாய் இருக்கிற அவருடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிறதுக்கு துணிவு கொள்ளவும் அல்லவா? ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன், இது அப்படியே ஒரு டிராமேட்டிக்கலா கொண்டு வரோம். நம்ம ஒரு ஒரு ஊர்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம், ரொம்ப தூரம் போயிட்டோம், பயங்கர பசி, கண்ணெல்லாம் மங்குது, மயங்கி இருக்கும், ஒன்றும் தெரியாது, வெளியூர் நம்ம ஊரும் கிடையாது, நம்ம பேர் யாரும் தெரியாது, நம்ம எந்த மதம் தெரியாது, எந்த ஜாதியும் தெரியாது, ஆனா ஒரு வெளியூர்ல பசியில உட்கார்ந்துருக்கிறோம், சாப்பாடு யார்ட்டையும் கேட்க நமக்கு முடியல, நம்முடைய மனம் இடம் கொடுக்கல, ஆனா அங்க மணி சத்தம் கேட்குது, மணி அடிக்கிறாங்க, அப்ப நமக்கு ஞாபகம் வருது, ஆகா மணி அடிச்சா சுண்டல் கிடைக்குமே, ஒத்துணைங்க நமக்கு தெரியாது, சாப்பிடுறது என்ன தப்பு, வயிறு எனக்கு பசிக்குது, விக்கிரகம் ஒன்னும் கிடையாது, படைச்சிருந்தா என்ன படைக்காட்டி இல்லை, நமக்கு எந்த நம்மளே ஒன்றும் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஒரு சுண்டலை வாங்கி சாப்பிடணும், வயிறு நிரம்பிருச்சு. இந்த இடம் வரைக்கும் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னா பர்சனலி சாப்பிட்டவர்களுக்கு எந்த தப்பும் இல்லை, ஏன்னா அது ஒண்ணும் கிடையாது, நீங்க சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியா உங்க வயிற்றுக்கிறது. வாங்கி சாப்பிடுற நேரம் உங்களோட ஒருத்தர் பல மாதங்களுக்கு முன்னதாக ஒரு நாள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னவர், ஒருவேளை அப்படி கிராஸ் பண்ணி போறாருன்னு வச்சுக்கோ, அவர் உடனே அவங்களை பாக்குறாரு, இங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு, அப்போ எல்லாம் ஒண்ணுதான் போல இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் உடனே நினைச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அங்க நடக்காத ஒரு விஷயத்தை தேவனிடத்துல வந்தா நடக்கும் என்று சொல்லி நம்மகிட்ட வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்ட அந்த மனுஷன், விக்கிரக கோயிலுக்கு முன்னாடி நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் அதை பார்த்துட்டாருன்னா அவருடைய மனம் என்ன நினைக்குதுன்னா, ஓ எல்லாம் ஒண்ணுதான் போல இருக்கு, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஊர்ல போட்டுட்டு இருக்காங்கல்ல, சிலுவை, பிறை, கோயில், மூணு ஒன்னா போட்டுட்டு ஊழியக்காரங்க வண்டியிலேயே போட்டுருக்கிறத நான் பாக்குறேன், இன்னைக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் போட்டோ எடுத்து நடந்துட்டேன், எம்மதமும் சம்மதம்,
எல்லாம் போட்டு நீங்கள் உங்க உங்க வேதத்துல சொன்னதான் எங்க வேதத்துல இருக்கு, எங்க வேதத்துல இருக்கிறதா உங்க வேதத்துல இருக்கு, அதனால நீங்க இங்க வாங்க. ஏன் அது அவன் தானே கேட்கலாமே, உங்க வேதத்துல தான் எங்கிட்ட இருக்குன்னு சொல்ற, நீயே அங்க நிக்கிற, நீ இங்கே வந்துட வேண்டியதான் சொல்ல வேணும். நம்ம எப்படி கேட்கறோம் அந்த அதே ரைட்ஸ் அவனுக்கு இருக்கு தானே. ஏன்னா இங்க ஸ்டஃப் இல்லாம போயிடுச்சு. தேவனை அறிந்து கொள்ள யார் என்று எடுத்து சொல்லக்கூடாத அளவுக்கு நமக்கு மக்களுக்கு வந்து இப்போ ட்ரை ஆயிடுச்சு. அதனாலதான் அவனுடைய வேதத்தை நோண்டி அதை விளக்கம் கொடுக்கிற லெவலுக்கு இப்போ ஊழியம் வட்டமாகி போனதுதான். இந்த வசனம் அவனுதான் சொல்லப்படுது. அங்க உட்காந்து நீ சாப்பிடுறது தப்பு கிடையாது, ஆனா நீ சாப்பிடும் பொழுது வேறொருவன் பலவீனர் ஒருவன் உன்னை பார்த்துட்டு அவன் விசுவாசத்திலே வர முடியாத அளவுக்கு நீ அவனை மாத்திட்டியே. பலவீனம் உள்ள சகோதரன் 11வது வசனம், உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா, அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரு. 12, இப்படி சகோதரருக்கு விரோதமாய் என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க, பாவம் செய்து பலவீனம் உள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனால நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். சாப்பிட்டது பாவம் அல்ல, ஏன்னா அது ஒண்ணும் கிடையாது. ஆனா அதை சாப்பிடும் பொழுது ஒருவேளை அந்த கூட இருந்தவர்கள் நாளைக்கு நம்மளோட சேர்ந்து சர்ச்சுக்கு வரலாம், நாளைக்கு நம்ம ஜெபத்துக்கு வரலாம், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அறிந்து கொள்ளலாம் நாளைக்கு. ஐயோ ஒரு கிறிஸ்தவன் அன்னைக்கு ஒரு கோயில பார்த்தேன் அப்படின்னா என்னாச்சு, விசுவாசத்தை நாம் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். அவனுடைய விசுவாசத்தை தடுக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கிறேன், நிச்சயமா இருக்கிறேன். இன்னைக்காவது ஒரு நாள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ள வருவார்கள். அன்னைக்கு நான் கிறிஸ்தவனா இருந்தவன் அந்த இடத்துல இருந்தான் அப்படின்னு கேட்டா அதை செய்வதைய பாவம் எல்லாம் கணக்குல வந்து முடிகிறது. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனம் உள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். அப்போ விக்கிரகத்துக்கு படைக்கிறது நம்ம சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னா சாப்பிடுறதுல ஒரு விளைவும் கிடையாது. ஆனால் டெஃபினட்டா ஏதாவது ஒரு வகையில மற்றவர்களுக்கு நாம் விசுவாசத்துல வருவதற்கு தடையா இருப்பதற்கு காரணம் இருக்கிறதுனால அதை நாம் சாப்பிடாமல் விட்டு விடுவது நல்லது என்றார். 13வது வசனத்துல பாருங்க முடிக்கிறாரு, ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் உசியாதிருக்கு. மாம்சம்னா இந்த இடத்துல நீங்க எடுக்க வேண்டியது ஒன்லி அந்த இடத்துல படைக்கப்பட்ட மாம்சத்தை தான் ஆரம்பத்துக்கு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்க நான் வெஜ் போகக்கூடாதுன்னு அந்த வார்த்தத்துல சொல்லணும், வெஜிடேரியனா இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லவில்லை. ரோமர் 14வது அதிகாரம் 2வது வசனத்துல அதுக்கான விளக்கத்தை நான் எழுதி வச்சிருக்கேன். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். எதையும் நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு தடை இல்லை, பிடிக்கலன்னா சாப்பிட வேண்டாம், பிடிச்சதுன்னா சாப்பிடுங்க. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நான்வெஜோ வெஜிடேரியனோ தேவன் அதுல கிடையாது, அது வாயில போகுது வெளியே போயிடுது அவ்வளவுதான். வேற ஒன்றும் அது வந்து நம்ம விசுவாசம் வளர்ச்சி கொடுக்கறதோ அது வந்து நம்மளை வந்து ஸ்லோகம் பாடுறதுக்கு நம்ம தடையா இருக்கோ அப்படிலாம் கிடையாது. என்ன வேணாலும் உங்களுக்கு உங்களுடைய விருப்பம், அது ரத்தம் இல்லாமல் இருக்கணும் என்பது நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டவங்க, ரத்தத்தை மாத்திரம் முசிக்க கூடாது என்கிற கட்டளை புதிய ஏற்பாட்டிலையும் நமக்கு இருக்கிறது. உடம்பு ரொம்ப அனிமிக்கா இருக்கு, போய் வாய் கடையில் ரெண்டு ரத்தம் வாங்கிட்டு வந்து நல்லா பொரியல் வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரத்தம் நமக்கு சாப்பிடக்கூடாது என்று புதிய ஏற்பாட்டிலே கட்டளையாக கொடுக்கப்பட்ட ஒன்று. இப்போ போஜனம் சகோதரர்களுக்கு இடர்கள் உண்டாக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தனியாக அவங்க வீட்டில் சாப்பிட்றது வேற, ஆனால் 4 பேர் மத்தியில் படைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டு அது கோயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது அல்லது அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாம் அதை பங்கு கொண்டால் நிச்சயமாய் அது மற்றவர்களுக்கு ஃபியூச்சரில் என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு விக்கிரகத்தில் உள்ளவைகளும் தேவனுடைய ஜனங்களும் ஒன்றுதான் என்று காண்பிப்பதற்கு நாம் ஏதுவாக ஆகிவிடுகிறோம். இந்த ஒரு கான்செப்ட மறந்துதான் இந்த நாட்கள்ல அவர்களுடைய கோட்பாடுகளை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு
மலிவான ஒரு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். I will eat no flesh. மாம்சம் புசியாதிருப்பேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காக My eating meat is a matter of comparative unimportance. I can dispense with it. It is of much less importance to me than happiness, a good conscience and salvation are to my brother. And the law of love therefore to him requires me to deny myself rather than to be the occasion of leading him to sin. This is a noble resolution and marks a great disinterested and magnanimous spirit. It is a spirit that seeks the good of all that can deny itself. That is supremely anxious for the glory of God and the salvation of man, and that can make personal comfort and gratification subservient to the good of others. It was a principle on which Paul always acted and is the very spirit of the self-denying Son of God. ரொம்ப ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனிக்க வேண்டியது மற்றவர்களுக்கு இடரலா இல்லாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய சொந்த வளர்ச்சி, நம்முடைய சொந்த விசுவாசம், நம்முடைய சொந்த தேவனுடைய உறவுகள் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் மற்றவர்களுடைய விசுவாசத்தை வீணாக்கி விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றவர்கள் வளர்வதற்கு நாம் இடங்களாக இருந்து விடாமல், அவர்கள் ஆலயத்துக்கு வருவதற்கு இடங்களாக இருந்து விடாமல், அவர்களுடைய விசுவாசத்துக்கு வளர்ச்சிக்கு குறைவாய் நாம் இருந்து விடாதபடிக்கு நாம் இருக்க வேண்டுமே ஒழிய ஆகாரம் சாப்பிடுவதும் சாப்பிடாததும் நம்மை பொறுத்தது, விசேஷமாக சூழ்நிலையை பொறுத்தது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். தேவன் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பதாக. ஏதாவது கேள்வி இருந்தால் கேள்வி. அப்பொழுது இயேசு சமூகத்தில் வந்தேன், அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம். சகல ஜாதிகள்னு சொல்றாங்க இல்லையா, இந்த இடத்துல ஜாதினா எதை குறிக்குதுன்னா எல்லா தேசமும் குறிக்குது. சகல தேசத்தாலேயே சகல ஜனங்கள் வரும்பொழுது எல்லா ஜனமும், யூதர்கள் மாத்திரம் கிடையாது, ரோமர்கள் மாத்திரம் கிடையாது, புறஜாதியர் எல்லா ஜனமும், எல்லா ஜனமும் உங்களில் இருக்கிற எல்லாரும் தேவர்கள் தானே. எல்லாரும் அவரவர்கள் நீங்கள் ஒரு வசனத்தை வச்சு ஒவ்வொரு அதிகாரத்தை கையில வச்சிருக்கீங்க தானே.